விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி மதன் மார்ச் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறாது எனவும் அதற்கான புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுவதற்கு தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்திருக்கிறது அதற்கமைய புதிய திகதிகள் எதிர்வரும் மார்ச் 3ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு இன்று அறிவித்திருக்கிறது அதன்படி ஏற்கனவே திட்டமிட்டவாறு எதிர்வரும் மார்ச் 9ஆம் தேதி உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறாது என தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றினூடாக அறிவித்திருக்கிறது போதைப் பொருள் தொடர்பான தேடுதல்களில் 981 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் 2022 ஆண்டு ராணுவ புலனாய்வு தகவல்களுக்கமைய காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படை மேற்கொண்ட போதைப் பொருள் தொடர்பான தேடுதல்களின் போது 981 பேர் கைதாகியிருக்கிறார்கள் ராணுவம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன்போது 717 கிலோகிராம் கேரளா கஞ்சாவும் 2 கிலோகிராமிற்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதே நேரம் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதி வரை ராணுவ புலனாய்வு பிரிவிற்கு கிடைக்கப்பட்ட தகவல்களுக்கமைய முன்னெடுக்கப்பட்ட தேடுதலின் போது போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்பில் 138 பேர் கைதாகியிருக்கிறார்கள் வெளிநாட்டு பயணியை தன் பாதனையால் தாக்கிய சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் மலைநாட்டு தொடர்ந்து பயணித்த வெளிநாட்டு சுற்றுலா பயணியை தமது பாதனையால் தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் இன்று பண்டாரவளை பதில் நீதவான் முன்னிலையில் முன்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பண்டாரவளை பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை தண்டவாளத்துக்கு அப்பால் நின்று கொண்டிருந்த நபர் ஒருவர் தொடர்ந்து பயணித்த வெளிநாட்டு சுற்றுலா பயணியை தமது பாதனையால் தாக்கும் காட்சிகள் அடங்கிய காணொலி சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருந்தது குறித்த காணொலியை அடிப்படையாக கொண்டு காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் பண்டாரவளை பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்